ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியம் பழத்தை வந்து நம்ம ரா மெட்டீரியலாக ஹோல்சேலாக வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிது இல்லைங்களா, புளியை வந்து பிரிக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து பேக்கெட் பண்ணி எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பேரும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ நேர்களை, புளி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாட வீட்டுக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்களில் ஒன்று, சமையலுக்கு பயன்படுற ஒரு முக்கியமான பொருளில் ஒன்று. ஸோ இந்த புளியைத்தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எப்படி பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரா டேமரின் அந்த ஓடோடு இருக்கிற அந்த புளியை வந்து நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஹொசூர் இந்த ரீஜியன்ஸில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்தியா மார்ட்லேருந்து எடுத்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி ஹொசூரில் வந்து ஹோல்சேலாக உங்களுக்கு வந்து இந்த புளியம்பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே ரா மெட்டீரியலாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, மூணு ப்ராசஸ் இருக்குதுங்க இதை புளியை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புளியினுடைய ஓடை வந்து உடைக்கணுங்க, அதுக்கு தனியாக ஒரு மிஷின் விற்கிது உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற விதையை எடுக்கணும், புளியங்கொட்டையை வெளியே எடுக்கணும். ரெண்டாவது, மூணாவது வந்து ப்ரெஸ் பண்ணணும், ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணணும், அந்த பிரிக் ஷேப்பில், இந்த ரவுண்ட் ஷேப்பில் பிக் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி நம்மளுடைய பிராண்ட் நேமில் பேக்கெட் பண்ணி நம்ம சேல்ஸுக்கு அனுப்பணும். ஸோ இந்த மூணு ப்ராசஸ்க்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக சின்ன மிஷின் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ மிஷின் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெஸ்கிரிப்ஷனோட இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள் பேரோட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ புளி வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஒரு வீடியோ மூலமாக மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்திங்கன்னா, புளியம்பழத்துடைய ஓட உடச்சி கொடுக்குற மிஷின் இது. ஸோ இதாங்க இந்த மிஷின். ஸோ நீங்கள் புளியம்பழத்தை ரா மெட்டீரியலாக வாங்கி அதை வந்து இந்த மிஷினில் போட்டிங்க அப்படின்னா, அது புளியம்பழத்தினுடைய ஓட உடச்சி இந்த மாதிரி உங்களுக்கு புளியம்பழத்தை மட்டும் சீடோடு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டேமரின் வித் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, புளியங்கொட்டையோடு இருக்கிற புளி. ஸோ இதை வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, புளியங்கொட்டையை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த சீடோடு இருக்கிற புளியும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஹோல்சேலாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, நீங்கள் அந்த மிஷின் வாங்கி நீங்கள் வந்து ஓட உடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓட உடைச்சியே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஹோல்சேலாக கிடைக்கும். நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ சீடை ரிமூவ் பண்ணுற, புளியங்கொட்டையை ரிமூவ் பண்ணுற மிஷினையும் ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினையும் மட்டும், ரெண்டு மிஷினையும் மட்டும் வாங்கி கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா, புளியங்கொட்டையை, அதாவது டேமரின் சீட் ரிமூவிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துங்க இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ 4 ஹெட்டு, 2 ஹெட்டு, அது 2 ஹெட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி இருக்கும், அந்த ரோலுக்கு முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து ஒவ்வொரு புளியாக எடுத்து அதில் வைக்கணும். எடுத்து வைக்கும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சீடை ரிமூவ் பண்ணி நம்ம வெறும் புளியம்பழத்தை மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து சின்ன இடம் இருந்தால் போதும். ஸோ இதுதான் அந்த ஹெட்டு, இது கூட புளியம்பழத்தை ஒவ்வொன்றா வச்சாக்கா அது கொட்டையை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து புளியம்பழத்தை மட்டும் 4 ஹெட்டுன்னா 4 பேர் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 4 ஹெட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புளியம் பழத்தில் வந்து கொட்டையை எடுத்தாச்சு, இப்போ நமக்கு சீட்லெஸ் டேமரின் நமக்கு கிடச்சிச்சு, இதை வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் கொடுக்கணும், பண்ணணும் நமக்கு தேவையான ஷேப்ஸில். ஸோ இதுக்கு தனியாக வந்து மிஷின் விற்கிதுங்க. எல்லா மிஷினுமே உங்களுக்கு காம்பாக்டாக சின்னதாக இருக்கும், சின்ன இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸை. ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் பிரிக் மாதிரியோ ரவுண்டாகவோ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய பிராண்ட் நேமில் கவர்ஸ் போட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்ஸ்க்கு நீங்கள் வந்து சேலுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதாங்க அந்த மிஷின். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரேக்ஸ் இருக்கும், என்ன ஷேப்பில் உங்களுக்கு வைக்கணுமோ அந்த ஷேப்பில் ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் புளியை வச்சு அதுக்கு மேலே வந்து இரும்பு பேட் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், வந்து பிரிக் மாதிரினா பிரிக், இது வந்து பிரிக்னு சொல்லுவாங்க, இது வந்து டேமரிங் பிரிக் மாதிரி ஷேப்பில் கிடைக்கும், ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் கவர்ஸ் உங்களுடைய பிராண்ட் நேம் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப சிம்பிளான.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டேமரின் கேக் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து உங்களுடைய பிராண்ட் நேமில் பேக்கெட்ஸ்லேயோ போட்டு, இல்லை இப்போ நீங்கள் வந்து எப்படி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பேக்கெட்ஸ் போட்டு அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணி பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர் இருக்கிறனால டைரெக்டாக வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய ஹோல்சேல் மார்க்கெட், அங்கே நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஹோல்சேலாக கொடுத்துடலாம் டீலர்ஸுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய பிராண்ட் நேமில் போகிறதுனால நீங்களே இதை டைரக்ட் சேலும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா செலவும் போக 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் 500 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு கிலோவுக்கு 50 ரூபா அப்படின்னாக்கா, ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் போக, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் போக, உங்களுக்கு வந்து மந்த்லி 2 லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 லேக்ஸ் வரைக்கும் ஏர்னிங் பண்ணலாம் இந்த பிஸ்னஸில். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் சம்மந்தமாக எங்கே வாங்கணும், எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், செல்லர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி இருக்குது, அதில் உங்கள் பேர், ஃபோன் நம்பர், உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதை போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து அனுப்புங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நான் செல்லர் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறேன். அடுத்து ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது கம்பெனியில் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்பாக அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, SSI ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும், FSSA லைசன்ஸ், ஏன்னா இது வந்து ஃபுட் உணவுப் பொருளாக இருக்கிறனால ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் தர சப்சைடிஸ் உங்களுக்கு லோன் சப்சைடிஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கணும், நீங்கள் SSI இருக்கணும், FSSA லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த புளியங்கொட்டை இருக்குது இல்லைங்களா, நீங்கள் புளியம்பழம் வாங்கி அதை தனியாக பிரிக்கும் போது உங்களுக்கு புளியங்கொட்டை கிடைக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க, பவுடர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது எங்கெங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது வந்து ரா மெட்டீரியலாகவும் திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு டேமரின் சீட் பவுடர்னு அடித்து பாருங்களேன், நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதை விற்கலாம். ஸோ இந்த புளியங்கொட்டை பவுடரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து புளியங்கொட்டை பவுடருங்க, ஆன்லைனில் அமேசானில் விற்கப்படுது, கிலோ 399 ரூபாய். இன்னும் இந்தியா மார்ட்டில் இதெல்லாம் ஹோல்சேலாக விற்றுட்ருக்காங்க, இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் புளியங்கொட்டையும் வேஸ்ட் ஆகாதுங்க, நீங்கள் அதையும் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வியாபாரத்தை கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்கொயரிஸ் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில், அதாவது மிஷின் சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் வேறு என்கொயரிஸ் வேறு டவுட்ஸ் இருந்துச்சுனாவோ, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடியில் உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு எனக்கு வந்து அனுப்புங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போகிற வேறு ஒரு நல்ல தொழிலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.